ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொல்லுனோட நியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசீம் வந்து நாமினேட் ஆகியிருக்காரு. அசீம் இல்லாத நாமினேஷனே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து 9 வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா 8 வாரம் வந்து இந்த வாரத்தோடு சேர்த்து 8 வாரம் வந்து நாமினேஷன் ஆகியிருக்காரு. ஒரே ஒரு வாரம் கேப்டன்சி டாஸ்கில் இருந்ததுனால வந்து அவர் நாமினேட் ஆகலை. இன்றைக்கி வந்து அசீமை வந்து யார் யாரெல்லாம் வந்து நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிவின் நாமினேட் பண்ணுறாங்க, கதிரவன் நாமினேட் பண்ணுறாங்க, ஏடிகே நாமினேட் பண்ணுறாங்க, அண்டுக்கு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நாமினேட் பண்ணுறாரு. கூடவே இருந்து இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அசீமை வந்து நாமினேட் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. பிக்பாஸில் அசீம் இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆகும் போதே வந்து 6 வாரமான கைத்தட்டல் வந்து பயங்கரமாக வந்துச்சு. அதே மாதிரி வந்து 100% வந்து நெக்ஸ்ட் வீக்கும் வந்து அசீம் வந்து ஃபஸ்ட்டில் தான் சேவ் ஆக போகிறாரு. அதே மாதிரி வந்து 6 வாரமான கைத்தட்டல் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.